வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தமிழில் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வார்த்தைகள் கொடுத்துட்டு அது பார்த்திங்கன்னா அதோட ஒன்றோட ஒன்று இன்டர்லிங்க் இருக்கா இல்லை அதில் வந்து அது கூட மேட்ச் ஆகாத சொற்கள் அதாவது மிஸ் மேட்ச் ஆகிறது வார்த்தைகள் என்ன அந்த மாதிரிலாம் கேட்க சான்சஸ் இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் முக்கணி அப்படின்னா நமக்கு மா பலா வாழைன்னு தெரியும் ஓகேவா இப்போ ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா மா பலா வாழை வேற ஏதாவது பழம் கொடுத்துருக்கலாம் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணாச்சி பழம் சீத்தாப்பழம் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கலாம் அவங்க இப்போ அதோட ஒன்றோட ஒன்று இன்டர்லிங்க் ஆகியிருக்கா அதில் எதுவும் அதுக்கு சம்மந்தம் இல்லாத பொருள் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுன்னா இப்போ அதில் மா பழ வாழைன்னு கொடுத்துருக்காங்க அது மூணுமே முக்கணி அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் தான் அதில் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கோம் ஆப்ஷன் சீத்தாப்பழமோ இல்லை அன்னாச்சி பழமோ என்ன எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் இருக்கோ அதுதான் அதோட பொருந்தாத சொல் அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா முக்கனி முத்தமிழ் முப்பால் அந்த மாதிரி எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நீங்கள் பாருங்கள் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா ஃபஸ்ட்டு நம்ம இருவினை இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இருவினைனா நல்வினை தீவினை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இரு திணை அக்ரிணை மூ வண்ணம் நமக்கு நிறைய வண்ணம் தெரியும் ஆனால் இதில் வண்ணம்னா காவி வெள்ளை பச்சை இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்மளோட கொடி இருக்குல்ல நம்ம தேசிய கொடி ஸோ அது பார்த்திங்கன்னா அதில் காவி வெள்ளை பச்சை இந்த மூணு நிறம் தான் இருக்கும் அதனால் மூ வண்ணம்னு கேட்டால் காவி வெள்ளை பச்சை அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மூவேந்தர் சேர சோழ பாண்டியர் இதுவும் நமக்கு தெரியும் முத்தமிழ் இயல் இசை நாடகம் நெக்ஸ்ட்டு முக்கணி நான் சொன்னல மா பல வாழை முக்காலம் நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் முன்னீர்னா ஆறு நீர் ஊற்று நீர் மலை நீர் நெக்ஸ்ட்டு மூன்று முரசு கொடைமுரசு படைமுரசு மலைமுரசு மூவகை மொழி தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி மூவிடம் அதாவது மூவிடம்னும் கேட்கலாம் மூ விலைன்னு கேட்கலாம் ஓகேவா அதை நம்ம தெரிஞ்சுக்கோங்க தன்மை முன்னிலை படற்கை ஓகேவா நெக்ஸ்ட் முப்பால் அறம் பொருள் இன்பம் மூவேந்தரோட கொடிகள் கேட்டிருக்காங்க மூவேந்தர்னா சேர சோழ பாண்டியர் அது உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன்ல ஸோ அவங்களோட கொடியோட என்னென்ன சின்னம்னு கேட்குறாங்க ஸோ அவங்க மூவேந்தரோட கொடியோடய சின்னம் பார்த்தீங்கன்னா சேரன் மன்னனுக்கு வில் கொடி அதாவது அந்த வில் அம்பு விடுவாங்கல்ல அதுதான் அவரோட சின்னமாக வச்சுருப்பாங்க சோழ மன்னனுக்கு பார்த்திங்கன்னா கொடி ஓகேவா புளியாக அவங்களோட சின்னமாக வச்சுருப்பாங்க கொடியில் பாண்டிய மன்னனுக்கு மீன் கொடி மீன் தான் அவங்களோட கொடியோட சின்னமாக இருக்கும் ஓகேவா நல்லா வச்சுக்கோங்க சேர சோழன் பாண்டியன் ஓகேவா ஃபஸ்ட்டு வில்கொடி கொடி மீன் கொடி ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மூன்று ஆலய விமானம் அதாவது ஆலய அமைப்போட அந்த கட்டிடம் இருக்குல்ல சோ அதோட விமானத்தோட அமைப்பு மூன்று வகையா இருக்கும் நாகரம் நெக்ஸ்ட் திராவிடம் வேசரம் ஓகேவா நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க நாகரம் திராவிடம் வேசரம் நெக்ஸ்ட் மூன்று சங்கம் முதற் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் சங்கம் மூன்று நூல் முதல் நூல் வழிநூல் சார்பு நூல் இது பாருங்க மூன்று நூலை ஃபர்ஸ்ட் ஒரு நூல் எழுதுறாங்க ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட்கட் சொல்கிறேன் முதல் நூல் எழுதுறாங்க அதோட வழிவகையை அடுத்த நூல் அதனால வடி நூல்னு சொல் ஞாபகம் வச்சுக்கோங்க சார்பு நூல் அந்த நூலை சார்ந்து எழுதுறதுனால சார்பு நூல் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க முதல் நூல் நூல் சார்பு நூல் நெக்ஸ்ட்டு நான்கு பால் அரசர் அந்தனர் வணிகர் வேளாளர் ஓகேவா நெக்ஸ்ட்டு நாள் வகை உணவு இதில் நல்லா பாருங்கள் உண்ணல்னா சோறு தின்னல்னா முறுக்கு நல்லா பாருங்கள் உண்ணலுக்கு சோறு ஞாபகம் வச்சுக்கோங்க தின்னல்னா முறுக்கு பருகல் தேநீர் நம்ம தண்ணீர் தேநீர் பருகிறோம் அப்படின்னு தானே சொல்வோம் பருகல் தேநீர் நக்கல் தேன் வந்து நக்கி தானே சாப்பிடுவோம் அதனால் நக்கலுக்கு தேன் ஓகேவா நக்கல்னா நம்ம திமுறா பேசுகிற நக்கல் நினைச்சுக்காதீங்க தேன் வந்து நக்கி சாப்பிட்றது ஸோ அந்த நக்கல் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து நால் வகை படை தேர் படை யானைப்படை குதிரைப்படை காலாப்படை இதில் பாத்தீங்கன்னா காலாட் படைனா நடந்து போற படை ஓகேவா அதுதான் காலாட்படைன்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் செய்திகளோட நயம் செய்திகள் இருக்குல்ல அதில் என்னென்ன நயம் இருக்கணும்னா சொல் நயம் பொருள் நயம் அணிநயம் கற்பனை நயம் ஓகேவா சொல் இருக்கணும் பொருள் இருக்கணும் அதில் அணி இருக்கணும் கற்பனை திரணும் அதில் இருக்கணும் ஸோ அதுதான் சொல் பொருள் அணி கற்பனை ஓகேவா நெக்ஸ்ட் நார் குணம் என்ன நாள் வகையான குணம்னா அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு நெக்ஸ்ட் நாற்று திசை அதாவது நான்கு திசை என்னென்ன கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நமக்கு ஆப்வியஸாக தெரிஞ்ச ஒன்று தான் நெக்ஸ்ட்டு ஐம்பெரும் பொருள்கள் அஞ்சு பொருள்கள் என்ன நிலம் நீர் காற்று நெருப்பு வானம் ஆகாயம்னு சொல்வாங்க ஓகேவா நெக்ஸ்ட் அதான் வானம்க்கு இன்னொரு பேர் ஆகாயம் அதுவும் பார்த்துக்கோங்க ஆப்ஷனில் ஆகாயம்னு இருந்தாலும் பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஐம்பொறி மெய் வாய் கண் மூக்கு செவி மெய்னா நம்ம உடம்பு வாய் கண் மூக்கு செவின்னா நம்ம காது ஓகேவா இது நமக்கு ஆல்ரெடி தெரியும் அதுவே கீழே பாருங்கள் அடுத்தது ஐம்புலன் அதில் ஊருன்னு கொடுத்துருக்காங்க ஊறுனால் இப்போ வந்து ஏதோ ஒரு பூச்சி நம்ம உடம்புல ஊறுதுன்னா நமக்கு தெரியும்ல நமக்கு அந்த உணர்வு வெளிப்படும்ல அதுவும் ஒரு ஐம்புலனில் ஒன்று தான் நெக்ஸ்ட்டு சுவை நம்ம நாக்கால் நம்ம டேஸ்ட் பண்ணுறது தான் சுவை நெக்ஸ்ட்டு அந்த ஒளி கண்ணால் பார்க்குறோம் அந்த வெளிச்சம் அதுதான் இந்த ஒளி நாற்றம் நம்ம மூக்கால் சுவாசிக்கிறோம் நாற்றமாக இருக்கட்டும் ஏதாவது வாசனையாக இருக்கட்டும் அதுக்கு உதவுறது அந்த மூக்கு ஸோ அதுதான் அந்த நாற்றம் நெக்ஸ்ட்டு ஓசை காதால் கேட்குறது அந்த ஐம்பொறிக்கும் ஐம்புலனுக்கும் ஒன்றோட ஒன்று இன்டர்லிங்க் இருக்கும் பாருங்கள் மெயினாக ஊறு வாயு சுவை கண் ஒலி மூக்கு நாற்றம் செவி ஓசை ஓகேவா இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் இது பார்ட் ஒன் வீடியோ தான் பேலன்ஸ் நாங்கள் உனக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்